திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள ரெண்டு அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய நேரடி நியமனம், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், பர்மனன்ட் போஸ்ட், இது ரெண்டுமே வந்து இது யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியம், அதாவது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து சார்பாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான். அதனால் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்டிங்ஸும். ஒன்று வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது அருந்ததினருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு. இதுலேயுமே வந்து உமன் கேண்டிடேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் வீடோஸ்க்கு கொடுக்குறாங்க ரிசர்வேஷன், அதாவது ஆதரவற்ற விதவிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அந்த டேர்னில் இருக்குது இந்த போஸ்ட்டு, ஒரு போஸ்ட்டு. இன்னொரு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸை சார்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட். இந்த ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் டேர்ன்லாம் கிடையாது. ரெண்டு போஸ்ட்டில் ஒன்று வந்து எஸ்சி போஸ்ட்டு, இன்னொன்று வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரி, இதில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் விண்ணப்பதாரர் வந்து இந்த வட்டாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வசிப்பவராக இருக்கணும் சொல்கிறாங்க, சரிங்களா? ரெசிடென்சி நேட்டிவிட்டி வந்து கேட்பாங்க, அதில் வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒன்றியத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரி, இதில் நம்ம ரெண்டு போஸ்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் சொன்னோம் இல்லையா, அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆதரவற்ற விதவிகள் சொல்ல முடியா, அது ஆதி திராவிடர் அருந்ததினர் முன்னுரிமை அடிப்படையில், சரிங்களா? ப்ரிஃபரன்ஸ் வந்து அருந்ததினருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதரவற்ற விதவிகள், அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? இதற்கு இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், 8th வந்து 8th வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரி, இதில் வந்து நம்ம வந்து இது ரெகுலர் போஸ்ட் அப்படின்றதுனால இதற்கான ஜிஓலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓ வந்து 2021 பாஸ் பண்ண ஜிஓ, அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தான் வந்து இதில் நிரப்புகிறாங்க. ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று, ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூடர்ஸ், இந்த மாதிரி ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் கூட நீங்கள் இணைச்சி அனுப்பணும், சரிங்களா? அதே மாதிரி இதில் கம்யூனல் ரொட்டேஷனல் பேசிஸில், கம்யூனல் பேசிஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், இல்லைனா கம்யூனிட்டி, கல்வி தகுதி, இது எல்லாமே வந்து விண்ணப்பதாரம் வந்து கரெக்டாக வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, ஜிஓ படி வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் அண்டு உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, காமனான இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, நிபந்தனைகள். அதே மாதிரி 1/7/2022 வந்து 18 வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இது கவர்மெண்ட் போஸ்ட்டு ரெகுலர் போஸ்ட் அப்படின்றதுனால இதற்கான பே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய், அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவலில் வந்து 1 இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ். இது கூட வந்து உங்களுக்கு இதர படிகள் இருக்கும், அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட வந்து இருக்கக்கூடிய அதர் அலவன்சஸும் வரும், சரிங்களா? இது வந்து ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி நாள் என்றைக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10/3/2023 வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து 5:45 வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிடணும், சரிங்களா? எங்கே? திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேர்லேயோ அல்லது பதிவஞ்சல் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். 10/3/2023 தான் லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து டெய்லி பேசிஸில் இருக்கக்கூடிய ஜாப் அலர்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி பர்மனெண்ட் ஜாப்ஸ், அதே மாதிரி கான்ட்ராக்ட், இது மாதிரியான எல்லா விதமான எல்லா டிகிரிக்கும் ஏற்ற மாதிரியான எல்லா ஜாப்ஸ் அலர்ட்ஸும் வந்து ரெகுலராக நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி 8th பாஸ், 10th, 12th மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து
போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து ஜாபுக்கு வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து வேணும். அதனால் உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.